Hi friends, welcome to SweRag Artistry. இன்றைய வீடியோல நம்ம கேரளா மியூரல்ல குண்டலம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேன்வாஸ் ஷீட், அக்ரலிக் டியூப்ஸ், ப்ரஷஸ். அடுத்தது எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிசைன் வரைஞ்சி ரெடியா இருக்கு. இதுல எப்படி கலர்ஸ் அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம அக்ரலிக் டியூப்ஸ் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா மியூரல் எல்லோ. நம்ம மியூரல் எல்லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோடைய ப்ரஷஸ் இதோடைய ஹேர் நல்லா லென்த்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கேரளா மியூரல் கேன்வாஸில் போடும்போது இது மாதிரியான ப்ரஷஸ் தான் நம்ம யூஸ் செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு மியூரல் எல்லோ அப்ளை பண்ண போகிறோம். இந்த குண்டலம் வந்து ரொம்ப பேசிக்கான முதல் ஸ்டெப். இதுதான் மியூரலில் நம்ம டிராயிங் சோர்ட்லேருந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த குண்டலம் தான். முதல்ல இந்த லைன் அழகாக போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபில்லிங் தான் இது. அடுத்தது இந்த லைனும் நீங்க போட்டுக்கலாம். இந்த லைனை விட்டுட்டு சுத்தி இருக்கிற இந்த டிசைன்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஃபில்லிங் தான் இந்த கலர். அதுக்கு மேலே அடுத்தது என்ன கலர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லாமே நான் சொல்கிறேன். இது மாதிரி ஜஸ்ட் ஃபில் பண்ணிகிட்டே போங்க. இது வரையும் போது இதோடைய அவுட்டர் சைட்லலாம் வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக நம்ம கேன்வாஸில் அப்ளை பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் செட்டு ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே சென்டரில் என்ன டிசைன் போடலாம், என்ன கலர் அப்ளை பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இதில் நான் டர்காய்ஸ் ப்ளூ அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி அக்ரலிக் டியூப்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய அவுட்லைன். இதுக்குள்ளே நீங்கள் கிரிம்சன் அது மாதிரியான கலர்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கார்லெட், மெரூன் அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொடுத்த அந்த எல்லோ கலர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதில் அடுத்தது நம்ம மியூரல் ரெட் கொடுக்க போகிறோம். முதல்ல இந்த இடத்துல நல்ல தின் ப்ரஷ் வச்சு இது மாதிரி ஒரு அவுட்லைன். அடுத்தது இது மாதிரி அவுட்லைன். நெக்ஸ்ட் நம்ம இந்த டிசைன் போட்டுருவோம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறது தான் இதோடைய ட்ரெண்டு. ஃப்ரீ ஹேண்ட் வரைய முடியாதவங்க நீங்கள் கார்பன் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம்.
முதல்ல இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு border மாதிரி வரையிட்டு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில இந்த பிரஷ் ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷேடிங் மாதிரி நம்ம கொடுக்கணும் ஜஸ்ட் தண்ணியில டிப் பண்ணாலே போதும் இதோடைய ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அதே மாதிரி கொடுக்கணும் இது வாஷிங் அப்படினு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த குண்டலங்கள்ல ஏற்கனவே நம்ம ஒரு முறை மகர குண்டலம் பார்த்தோம் இதுல இன்னும் கஜ குண்டலம் நாக குண்டலம் அப்படி எல்லாம் இருக்கு சோ இந்த டிசைனுக்கு எல்லாமே இப்ப நம்ம முதல்ல எல்லோ mural yellow-ஆல பேஸ் கொடுத்தோம் அடுத்து mural red-ஆல இது மாதிரி வாஷிங் கொடுத்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படினு பாத்தீங்கன்னா black outline triple zero brush எடுத்து நம்ம வரையிறதுக்கு அவுட்லைன் நீங்க போடும்போது ஒன்னு ஒன்னுத்துக்கும் நல்ல ட்ரைங் டைம் கொடுத்து நிதானமா அப்ளை பண்ணுங்க ஒயிட்டாவே இருக்கிற இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு பிளாக் லைன் போட போறோம் மியூரலுடைய அழகே இதுல போடுற அந்த தின் பிளாக் லைன்ஸ் தான் எல்லா இடத்துக்குமே இந்த பிளாக் லைன் நீங்க போட்டுடணும் ஃபுல் டிசைனுக்கும் பிளாக் லைனும் நம்ம போட்டு முடிச்சாச்சு ஸோ குண்டலம் அழகாக ரெடி ஆயாச்சு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இது எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி போட்டிங்க நல்லா வந்ததா எல்லாமே நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ கீப் வாட்சிங் ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ